ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்த தேவசபை சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த 4வது மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலே அனுதின கண்மலித்தே நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதிலே கர்த்தர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலிரோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? காலிரோறும் நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர். இரவு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விக்குறிகளோடு அமைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஆண்டவரை குறித்து செப்பனியா சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் காலை தோறும் அல்லேலூயா தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். இந்த காலையிலே இந்த அனுதின கண்மலை தெரிவிச்சுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கடந்த நாள் இரவு நாட்களாக இருந்தாங்க, நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். வீட்டில் நியாயம் பேச மாட்டேங்கய்யா, சகோதரருக்குள்ளே எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, வெளியில் கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய ஆஃபீஸில் எனக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, நியாயமான சம்பளம் கிடைக்கல, நியாயமான ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, நான் விதைத்த விதையினுடைய விளைச்சல் என் தோட்டத்தில் நியாயமாய் கிடைக்கவில்லை, நான் அதை சோத்திர விற்கப் போகிறேன், நியாயமான கூலி எனக்கு கிடைக்கல, எத்தனை காரியங்களில் நியாயம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனை காரியத்துக்கும் இன்று காலையிலே தேவன் நியாயத்தை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. சோத்ர காரணம் என்ன அப்படின்னா, காலைதோறும் அவர்களுடைய கிருபை எப்படிப்பட்டதான். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, புலம்பல் 3:23, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாக இருக்கிறது. பாருங்க, காலைதோறும் அவருடைய கிருபையும் இரக்கங்களும் புதியவைகளாக இருக்கு. இவைகள் தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய இரக்கம். அதனால் ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் நமக்கு புதிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறவர். நம்முடைய இரவில் அநேகருக்கு தூக்கம் வராமல் இருக்கும், பிரச்சனையினால் பாடு கவலைப்படாங்க. இந்த காலை பொழுதில் நீங்கள் புறப்படும் போது சந்தோஷமாக போங்க. காலைதோறும் புதிய கிருபை என் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இன்றைய காலையில் இந்த அனுதின கண்மலித்தே நிகழ்ச்சியின் வாயிலாக எனக்கு நியாயத்தை விளங்க பண்ணுவார் என்பதை சொல்லியிருக்கிறார். புதிய கிருபையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டவர்களாய், இரக்கத்தை சார்ந்து கொண்டவர்களாய் நாம் கடந்து போவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கர்த்தர் நிச்சயம் கிடைக்க பண்ணுவார். யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால் சரி, நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும். ஒரு ஆமே சொல்லுங்கள், அல்லேலூயா. 430 ஆண்டு முடிந்த அடுத்த நாள் காலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் செய்த தேவன் நம்முடைய தேவன் அல்லவா? அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமே சொல்லுங்கள், விடிய காலை அதிகாலையில் பாருங்கள், ஆண்டவர் ஸ்தோத்திரம், எகிப்திய ஸ்தோத்திர இஸ்ரவேலுக்கு நியாயத்தை விளங்க பண்ணினார். விடிந்தபோது எகிப்தியரை ஸ்தோத்திர கடற்கரை ஓரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து மகிழ்ந்ததை பார்த்து நியாயம் செய்தார் இல்லையா 430 வருஷத்துக்கு. அதே போல் இந்த காலை பொழுது உங்களுக்காக நியாயம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம ஏசாயா 54 வாசிக்கிறோம். அவர் காலைதோறும் என்ன செய்கிறாராம்? வாசிங்க, காலைதோறும் அவர் எழுப்புகிறார், கல்விமாரி நாவை என்ன செய்கிறார்? தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் காலைதோறும் நம்ம என்ன செய்கிறவர்? எழுப்புகிற தேவன். இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாய் தேவன் என்ன செய்ய காலைதோறும் ஸ்தோத்திரம் உங்களை எழுப்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாக உங்களை எழுப்புகிறார். சந்தோஷப்படுங்க, தைரியப்படுங்க, நம்பிக்கையோடு போங்க. இந்த நாள் தேவன் நமக்காய் நியாயம் செய்கிற நாளாக இருக்கும். நன்மை ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நியாயத்தை விளங்க பண்ணி அப்படி நாமத்தை கர்த்தர் உயர்த்துவார்கள். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீ நியாய காலைதோறும் நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர், காலைதோறும் புதிய கிருபை இரக்கத்தை தருகிறவர், காலைதோறும் இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லத்தக்கதாய் எங்களை ஆண்டவரே எழுப்புகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே இந்த காலை பொழுதில் இந்த அனுதின கண்மலை தேர்ச்சி கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தைகள் மூலமாக நீ உற்சாகப்படுத்தியிருக்கிற அப்படின்னாலே ஸ்தோ இந்த உற்சாகத்தோடு தன் பணிகளை, படிப்பை, வேலையை தொடர கத்தற்கு இருபேசு இயேசு விரும்பித்த ஜபங்களுக்கு நல்ல பிதா. கால் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை தேர்ச்சி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.